ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கம்பெனியில ஒரு புதுசா சேர்ந்த ஒரு மேனேஜர். அந்த புதுசா சேர்ந்த மேனேஜர் என்ன பண்றாரு? ஆபீஸ்க்கு வராரு. ஆபீஸ்க்கு வந்தேன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே பாத்துட்டு இருக்கார். யார் யார் என்னன்னு. அவர் பார்த்துட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தா அவரை எங்க வா அப்படினு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே சரி உன் பேர் என்ன அப்படினு கேட்டாரு. அவர் அவருடைய பெயரை சொல்லியிருக்கார். பக்கத்துல இருக்கிறவர் குடுகுடுன்னு ஓடி வந்து ஏதோ ஒன்னு சொல்ல வரும்போது ஒரு நிமிஷம் நில்லு அப்படினு இருக்கார். சரி நில்லுன்னே என்ன அவன நிக்க சொல்ற என்ன விஷயம் அப்படினா இல்லங்க ஒண்ணு இல்லங்க அப்படினு சொல்லிருக்காங்க. நான் யார் தெரியுமா அப்படினு இருக்க என்ன பூசா சேர்ந்து இருக்கிற மேனேஜர். ஓ அப்படிங்களா சரிங்க. நான் என்ன தெரியுமா நீமே எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். நான் சரிங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கங்க அப்படினு சொன்னேனே உன்னோட பேர் என்ன அப்படினு கேட்டாரு. அவர் உடனே அவருடைய பேர் சொல்லிருக்கார். சரி சரி இந்த பேரா இனிமே அடுத்த மாசத்துல இருந்து நேம் பேட்ச் கொடுத்துருவோம் உனக்கு. சரிங்க நேம் பேட்ச் கொடுங்க ஐயா அப்படினு சொன்னேனே அப்படி ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் சொல்லி 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 அவர் பேசுறாரு. அப்போ பேசாமையே இருந்துருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கால் வந்தது. அந்த கம்பெனியோடைய சிஇஓ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி உடனே இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு டையெல்லாம் எடுத்து கட்டிட்டு ரொம்ப வேக வேகமாக குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடுறாரு. ஓடி போய் கதவை திறந்து பார்க்கும்போது யார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து போனாரோ அவர் தான் அந்த சீட்டில் உட்காந்துருக்கார். பார்த்து இவருக்கு பதறி போச்சு. அச்சோச்சோ என்னடா இப்படி பண்ணி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் கூப்பிட்ட உடனே ஐயா இங்கே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை சார் சாரி சார் காலையில் தெரியாமல் நான் பேசிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீங்கள் பேசுனதெல்லாம் தப்பு சொல்லலை ஆனால் என்றைக்குமே யாரையும் பார்த்து அரவணைச்சு பேச பழகிப்பாருங்க. டக்குன்னு கோவப்பட்டு பேசாதீங்க. ஏன்னா வேலையாட்கள் அவங்கவங்க நிலையில் அவங்கவங்க ஸ்டார் தான். அதனால் அதில் தப்பே கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தை கொஞ்சம் கனிவாகவும் பேசுங்க. யாரையும் பார்த்த உடனே இட போடாதீங்க. ஒரு புஸ்தகத்துடைய கவர் பார்த்து புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காதீங்க. புஸ்தகத்தை முழுசாக படித்தா தான் அதனுடைய தன்மைகள் என்னென்னு புரியும். அதனால் இனிமேல் நீங்கள் இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுகிறாலே என் மேலே கோபம் இல்லையானே கண்டிப்பாக கோபமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் பக்கத்தில் இருக்க கேட்டால் அவர் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் டாக்டரேட் வரைக்கும் படிச்சிருக்காரு. இப்போ தான் பெரிய அவார்டு வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்களா. ஆஹா நம்ம படித்தோம். படித்ததுக்கப்புறமும் நம்ம இப்படி இருந்துட்டுருக்கோம். தப்பு நம்மக்கிட்ட தான் இருந்துட்டுருக்கு. நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றுக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் நார்மலாக பேசணும். சாதாரணமாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அன்பு பெருகும். யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரியாக வராளோ அவள் முன்னாடி அன்பை செலுத்தினா போதும் நிச்சயம் வெற்றி ஆகுங்கிற விஷயத்தை இந்த அற்புதமான கதையின் மூலமாக நம்மளும் புரிந்து கொண்டோம். சரி இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.